என் அன்பு பிள்ளையே, போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டதாக உணர்கின்றாய் அல்லவா? பயப்படாதே, கலங்காதே, நீ தனியாக இருக்கின்றாய் என்று. உன்னிடத்தில்தான், உன் மனதில்தான், உன் சாயப்பா நான் வசிக்கின்றேன். உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வலிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் குழந்தையே. உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். ஒரு விஷயத்திற்காக போராடுகின்றாய், முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று. ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கின்றாய். இதுதானே உன் மனதில் உள்ள கவலை? புலம்பாதே, புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை. இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று நீ உணரும் தருவாயில் முடியவில்லை என்ற எண்ணம் தோன்றும். நீ நிராயுத பாணியாய் நிற்பதை போன்று தவித்து மனதிற்குள் புடுங்கிக் கொள்ளாதே. ஏதோ ஒன்று என் உழைப்பை உயரவிடாமல் தடுக்கின்றது, என்னை முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் இருக்கின்றேன் என்றும் உனக்காக நான் சுமக்கின்றேன் உன் சுமைகளை. மனதை பூ போன்று மென்மையாய் வைத்துக்கொள். எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே. மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது தங்கமி. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் உயிரும் என் மூச்சையும் என் செல்லப்பிள்ளையான உனக்கே தருகின்றேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு தங்கமி. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கமி. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. எதற்காக பயப்படுகின்றாய் தங்கமி? உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றாய். ஏன், எதனா, எதற்காக? ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்காக, அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம். பொறுத்திரு, காத்திரு, உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது. உன்னை பிடித்த கெட்டது அனைத்தும் விலகப் போகின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்களில் வைத்து பொக்கிஷம் போல நான் பாதுகாப்பேன். துயரங்களை தருகின்றன, அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையும் உனக்கு வழங்குவேன். நான் இருக்கின்றேன், கலங்காமல் இரு. உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது தங்கமே. இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்ம வினை பயனால் வந்தவை. சிறிது காலம் பொறுத்துக்கொள், அனைத்து முடிவுக்கு வரும். பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன். தாங்கி பிடிக்க தாய, தூக்கி நிறுத்த தந்தையா, நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்வதில்லை குழந்தையே. கலங்காதே. பிறரை விட உன் வாழ்வின் வெற்றி தாமதமாகின்றது என்றால் நீ தகுதியில்லாதவன் என அர்த்தமல்ல. உன் தகுதிக்கான அளவுகோல் பிறரை விட பெரியது என அர்த்தம். தொடர்ந்து போராடு. துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். புதிய திருவாழ்க்கையை வாழப் போகின்றாய். உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன். அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே. தடையேதும் இல்லை இனி. தயங்காமல் முன்னேறு. உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான். இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படும். நடப்பவனுக்கே தூரம் குறைவது போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும். நான் இருக்கின்றேன், இனி எல்லாம் சுகமே குழந்தையே. கலங்காதே, உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதையே பெறப்போகின்றாய். நீ என்னை காண வேண்டுமானால் தினமும் 10 நிமிடங்கள் உன் கண்களை மூடி புருவ மத்தியில் உள்ள ஒளியை உற்றுப்பார். என்னை விரைவில் நீ காண்பார். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதிற்கு மட்டுமே. நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல்.
உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. கலங்காதே, இணைக்கவும் முடியும் பிரிக்கவும் முடியும். தன்மை கொண்டது ஊசி மட்டுமல்ல, உதிரும் வார்த்தைகளும் தான். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது நிச்சயம் கிடைத்தே தீரும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியம். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள், அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும். குழந்தையே, கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது, ஆனால் புன்னகை நம்மிடம்தான் உள்ளது. மகிழ்ச்சியோடு இரு. இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம், பிடித்தவர்கள் குறைவு, நடித்தவர்கள் அதிகம், பாசம் குறைவு, வேஷம் அதிகம். வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றது. அதில் ஒன்றுதான், யாரிடம் எந்த அளவு பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பது. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். பயணம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதன் இன்பமும் களைப்பும் தூரத்தை பொறுத்து அல்ல, உடன் வரும் துணையை பொறுத்தே அமைகின்றது. உன் பார்வை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும். உங்கள் வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துத்தான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துத்தான் ஆக வேண்டும். குழந்தையே, உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்துகொள். கேட்டால் மட்டும் கொடு. பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாயினும் ஒரு நாள் உதாசீனம் செய்யப்படும். ஞானியரின் சொற்கள் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது. ஆழமான தியானமே அச்சொற்களின் உண்மையான பரிமாணத்தை வெளிப்படுத்தும். என்னை வணங்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம்தான். மற்றவர்கள் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கும் போதுதான் உங்களுக்கு நிரந்தர பாதை வெளிச்சமிடப்படுகின்றது. வசதியும் நிலையானது இல்லை, வறுமையும் நிலையானது இல்லை. நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே. என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறி செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூர்ண வாழ்க்கையை நான் தந்தருள்வேன். திடீரென்று நீ கேட்டது நாளையே கூட நடக்கலாம், ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டால் மட்டுமே நடக்கும். தீர்க்கமான அப்பாவின் முடிவு இதுதான் குழந்தையே. நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றாய். உன் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும். நான் உன்னுடன் இருப்பதனா. தலைசாய தாயின் மடியும் தாயின் உருவில் சாயும் இருந்தால் சர்வ செல்வமும் நம் மடியில்தான். கூடிய விரைவில் உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன் தங்கமே. என் குழந்தை எங்கிருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை மறந்து விடாது. எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள், கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள். அதுபோல் நானும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. கலங்காதே, கலங்காமல் நம்பிக்கையுடன் இரு. நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றா? ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் தங்கமே. உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும் போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கின்றேன், விரைவில் பதில் கிடைக்கும். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். கலங்காது, பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம், ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது குழந்தையே. ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம். ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும். குழந்தையே, உன் கலக்கம் நான் அறிவேன், கவலை கொள்ளாதே. அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன். தைரியமாக இரு. பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் குழந்தையே. உன்னை தவிர வேறுகதி எனக்கில்லை சாயப்பா. இதற்கு மேல் நீ தரும் சோதனைகளை தாங்க உடம்பிலோ மனதிலோ சக்தி இல்லை. தயவு செய்து அருள் புரியுங்கள் சாயப்பா. வருவார், விரைந்து அருள் தருவார்.
என் சாயப்பா நீ என்னுடன் தான் இருக்கின்றாய் என்று எத்தனை நம்பிக்கையுடன் இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே? நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுகின்றாய். விரைவில் உன்னை நான் ஷீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன். உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன், நீ இழந்ததை மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று வசந்த காலம் வரும். என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய், அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன். என் மீது நம்பிக்கை மட்டுமே. கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகின்றேன். யார் வெறுத்தால் என்ன, யார் விலகினால் என்ன, இறுதி வரை உன்னுடன் வருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நான் உன்னுடன் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே. இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா, இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் காணப்போகின்றாய். உனக்கு இன்று விலக்கு ஏற்றவில்லை என்று புலம்பாதே. நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை குழந்தையே, உன்னால் முடியாத காரணத்தினால் தான் நீ ஏற்றவில்லை. காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன், இது சத்தியம். நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருவேன், தரிசனம் தருவேன், கலங்காதே. என்னை தேடி நீ வர வேண்டாம், நான் உன்னை தேடி வருகின்றேன். ஏனெனில் நீ என் செல்ல பிள்ளை அல்லவா? இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனின் கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாதே, மன வலிமையோடு எதிர்கொள், கலங்காதே. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.